மாயம் செய்வியோ, மதியை மயக்குவியோ, காயம்பட்ட மனசும் உடம்பும் உன் நேயம்பட்டா பூவா மாறுமே, புலியும் கூட பூனையாகி நிற்குமே கருப்பா. வணக்கம். விட்டுவிடு கருப்பா. அத்தியாயம் 29. டணங் என்ற சப்தம் ஆச்சரியமூட்டியது. அரவிந்த், ரீனா இருவருக்குள்ளும் ஆர்வத்தையையும் மூட்டியது. அரவிந்த் படுவேகமாக தோண்ட ஆரம்பித்தான். டணங் 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 என்று சப்தம் நிச்சயம் ஏதோ பாத்திரம் என்பதை ஊர்ஜிதம் செய்ய எலும்பும் மண்டை ஓடும் வெளிப்பட வேண்டிய சவக்குழியில் இப்பொழுது வெண்கல பாத்திரம் ஒன்றின் அடிப்பாகம் தெரிகிறது. அப்படியே அரவிந்தின் அடிவயிற்று பரப்பில் சிகப்பாக இரத்தப்பிசுக்கும் தெரிகிறது. ரீனா அதை பார்த்துவிட்டு பதறிப்போனாள். அரவிந்த், ஓ மை குட்னஸ், உங்களுக்கு கத்தி குத்து பட்டதே எனக்கு மறந்து போச்சு. இப்போ பாருங்க, பிளட் லீக் ஆகுது. ப்ளீஸ் ஸ்டாப் இட், டோன்ட் ஸ்ட்ரெயின். வேக வேகமாக தடுத்தாள். நத்திங் யா. அரவிந்த் சட்டையை தூக்கிவிட்டு கொண்டு கட்டை சரி செய்து கொண்டான். ஐ எம் சாரி அரவிந்த், கொடுங்க நான் தோன்றேன். ஆமாம், இந்த நிலையிலேயா நீங்கள் பிளட் டொனேட் பண்ணீங்க? எப்படி பர்மிட் பண்ணாங்க? மனசில் உறுதி இருந்தால் எந்த நிலையிலையும் பண்ணலாம் ரீனா. கமான், வந்த விஷயத்தை பார்ப்போம். இது என்ன சமாதி இல்லை பாத்திரம்? ஐ திங்க் இது அந்த பொன்பானையாக தான் இருக்கணும். ரீனா குனிந்து அந்த பானையை மண்கட்டிகளை ஒதுக்கி மேலே எடுக்கிறாள். வேடச்சந்தூர் மாயக்கால் என்கிற பெயர் பொறித்த பகுதியை பார்க்கிறாள். என்ன ரீனா, இதுதான் நீ சொன்ன பொன்பானையா? ஆமாம் அரவிந்த், ரத்னாவோட அப்பா இந்த பொன்பானைக்காக தான் இந்த ஊரை விட்டே போகாமல் இருக்கார். இது அவங்க தேடாத இடம் இல்லை. பொன்பானையா? இது ஏதோ வெண்கல மாதிரி இல்லை இருக்குது. பானை வெண்கலம், ஆனால் இதில் தான் ரத்னாவோட பாட்டி தங்க வைர நகைகளை போட்டு வச்சுருந்தாங்க. அதை யார்கிட்டையும் கொடுக்காமல் எங்கேயோ புதைச்சி வச்சிட்டாங்க. அப்படி எங்கேயோ புதைச்சி வச்சதை தான் ரத்னா வீட்டில் தேடு தேடுன்னு தேடிட்டும் இருந்தாங்க. இது என்னடான கிழவி சமாதியிலேயே இருக்குது. வெறும் பானை தானே இருக்குது, நகைகள் எங்க? இதில் ஏதோ சதி இருக்கு அரவிந்த். கிழவி மர்மமாக புதைச்ச நகைப்பான கிழவி சமாதிக்கே எப்படி வர முடியும்? அப்படியும் பானை மட்டும்தானே இருக்குது, நகைகளை காணலியே. இருங்க பார்க்குறேன். அவள் வேகமாக தோண்டினாள். அடுத்த நங் சப்தம் கேட்டது. வெளியே எடுத்தபோது அதுவும் காலிப்பானைத்தான். அடுத்தடுத்து மேலும் இரண்டு பானைகளுடன் ஒரு மண்டை ஓடும் சில எலும்பு துண்டுகளும் கூட அகப்பட்டன. இதான் கிழவி மண்டவோடா? மேபி. போதும் அரவிந்த், நகைங்க இனி இந்த சமாதியில் இருக்க சான்ஸ் இல்லை. நகைகளை எடுத்துக்கிட்டு யாரோ இப்போதான் இந்த சவக்குழியில் இதை போட்டு மூடி இருக்கணும். வியர்வையை சுண்டியபடியே அருகில் அப்படியே மண்குவியல் மேல் அமருகிறாள் அவள். அருகிலேயே அவனும் அமருகிறான். ஆமாம், நகை நகங்கிறியே, வேல்யூ எவ்வளோ இருக்கும்? நிச்சயம் அது கோடிகளில் தான் இருக்கும். நிஜமாவா? ஆமாம் அரவிந்த், 18 கிராமத்து நகைகள்னா பார்த்துக்கங்க. பானையையும் பார்த்தீங்கல்ல, நல்லா 5 பால் கொள்கிற அளவுக்கு. எதிரே காசு தொப்பு வீடு அமைதியாக இருவர் பேசுவதையும் பார்த்தபடி இருக்கிறது. இப்போ தான் புரியுது கேள்வியாவி ஏன் இந்த வீட்டை விட்டு நீங்காமல் இருந்ததுன்னு. ஆவியா, நீயுமா அப்படி சொல்கிற? ஆமாம், இப்போ அப்படி தான் சொல்லணும். கிழவி தான் சாகிற வரைக்கும் தன்னோட நிழலை கூட நம்பலை. அதனால தான் அவள் புதைச்ச நகைகளை விட்டு அவளால் நீங்க முடியலை. அதான் இந்த வீட்டை சுற்றி சுற்றி வந்திருக்கா. இருந்தும் அவளுக்கு அல்வா கொடுத்துட்டு நகைகளை யாரோ இப்போ தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன ரீனா, நீ கூடவா இந்த ஆவி புகையெல்லாம் நம்புற? உள்ள வாங்க, நமக்கு இன்றைய ஆவி தரிசனம் கிடைக்குதான்னு பார்ப்போம். அப்புறம் சொல்லுங்க நம்புறதா வேண்டாமான்னு. இந்த பானையை இப்போ என்ன செய்ய? திரும்ப போட்டு மூடிடுவோம். மூடியபடியே சுற்றி சுற்றி பார்த்து கொண்டே கிசுகிசுப்பாக பேச்சை தொடர்கிறான் அரவிந்த். ரீனா, நகையை யாரோ எடுத்ததா சொல்கிறியே, அந்த யாரோ தான் ஒவ்வொரு கொலைக்கும் காரணமா? நிச்சயமா. முழு கதையையும் கேட்டியே, ஏதாவது கெஸ் பண்ண முடிஞ்சுதா? அநியாயமாக இறந்து போன நாயக்கர் குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் கருப்புசாமி போர்வையில் பழிவாங்கிட்டு இருக்கணும். அது யாருன்னு தெரியலையா? என்ன அரவிந்த், தெரிஞ்சுமா நான் சும்மா இருப்பேன்? பூசாரியாக இருக்குமோ? ரொம்ப சுலபமான யூகம் அது. ஆனால் நிச்சயம் பூசாரியாக இருக்க சான்ஸ் இல்லை. பூசாரி மனைவி கரட்டு பக்கம் போனதா சொன்னியே, அவள் பேச்சில் தான் கருப்பசாமி இல்லைங்கிற தெளிவே கூட பிறந்ததா சொன்னியே. சொன்னேன், ஆனால் பூசாரிக்கு பெருசாக என்ன நோக்கம் இருந்துட முடியும்? செய்கிற தவறுகளை சாமி பேரில் செய்யும்போது பயமும் அதிகரிக்குது, ஊரே கைக்குள்ளே இருக்குது. இதை விட வேற என்ன வேணும்? அதுக்கு தொட்டு தொட்டு கொலைகளுக்குன ரிஸ்கை நிச்சயமாக பூசாரி எடுக்க மாட்டான். அதோட பழிவாங்க பூசாரியாக இருக்கணுங்கிற அவசியமும் இல்லை. இதெல்லாம் நாயக்கர் மகன் வேலை தான். ரீனா சொல்லிவிட்டு அவனோடு கிளம்பி வீட்டுக்குள் நுழைய ஆரம்பிக்கிறாள். தயங்கி நுழைந்து அந்த வீட்டின் முற்றத்தில் வந்து நிற்கின்றனர். அதிசயமாக ஈரம் காய்ந்த முற்றமாக இருக்கிறது. தண்ணீர் அண்டாவிலும் தண்ணீரை காணவில்லை. ரீனாவை ஆச்சரியம் அணைக்கும் போது அரவிந்த் தொடர்கிறான். ஆமாம், நாயக்கர் மகன் சொன்னியே, அவன் சிலோனில் இல்லை இருந்தான்? அப்போ சிலோனில் இருந்தான்.
அப்பா அம்மா தங்கைன்னு குடும்பமே செத்ததுக்கு கூட வரல. அதுக்கப்புறமும் யாரும் அவனை பற்றியே பேசலை. ஏன் யூகம் அவன்தான் வந்தது தெரியாமல் வந்து கருப்பு போர்வையில் தன் தர்ம சாம்ராஜ்யத்தை இங்கே நடத்திக்கிட்டு இருக்கான்னு. ஒரு வகையில் நீ சொல்கிறத ஒத்துக்கிறேன். அவன் பேர் என்ன? காசி. அப்போ காசியை கண்டுபிடிச்சிட்டா மற்றதையெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம், அப்படி தானே? 100%. அது சரி, ஆவி வரும்னு சொன்னியே, காணலியே. என்ன அரவிந்த், ஏதோ வரேன்னு சொன்ன கெஸ்ட் வராத மாதிரி கேட்குறீங்க? அரவிந்த் ரசித்து சிரித்தான். ரீனா சுற்றி சுற்றி பார்த்து மாடிப்படி ஏறி கிழவி அமர்ந்த அரை சக்கர நாற்காலியை காட்ட அதில் அமர்ந்து ஆடி எல்லாமும் பார்க்கிறாள். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த புகைப்படத்தை காட்டி இதுதான் புல்லக்கு பேச்சு என்றும் அறிமுகப்படுத்துகிறாள். வீட்டுக்குள் மறவாமல் அரவிந்தின் கையை மட்டும் பிடித்த பிடியை விடவில்லை. ஆமாம், ஏன் என்னை விடாமல் பிடிச்சிட்ருக்க? ராஜேந்திரன் மாதிரி கண்ணிமைக்கிற நேரத்தில் காணாமல் போய் நீங்களும் எங்கேயோ ஒரு மூலையில் அடிபட்டு கிடக்கக்கூடாதுன்னு தான். பைத்தியம், நான் துப்பாக்கி கத்தின ஆயுதங்களோடு தான் வந்திருக்கேன். என் மின்னல் வேகத்தை நீ பார்த்தது கிடையாதே. சொன்ன கையோடு பாக்கெட்டில் கையை விட்டது தெரியாமல் விட்டு ஒரு கத்தியை எடுத்து சைனீஸ் ஸ்டைலில் ஊதியே அதை எரிந்து கிழவி புகைப்பட சட்டத்தில் நிலைக்குத்தி நிற்கும்படி செய்கிறான். ரீனா நிஜமாலுமே அசந்து விட்டாள். தேவர் தன் ஊர்ஜனங்களுடன் தோட்டக்காரமங்கலம் கிளம்பி கொண்டிருந்தார். அரவிந்திடமும் சொல்லி கொள்ளும் ஆசை தேவருக்கு. ஆனால் அவர்கள் இருந்தால்தானே டாக்டர் நந்தா போட்டு உடைக்கிறார். உனக்கு தெரியாதா ரத்னா, அவங்க ரெண்டு பேரும் உங்கள் ஊருக்கு தான் போயிருக்காங்க. எங்கள் ஊருக்கா? ஆமாம், அப்படித்தான் நான் நினைக்கிறேன். நந்தாவின் பதில் ரத்னாவை கலங்க அடிக்கிறது. இது என்ன இத்தனை பட்டும் புத்தி வராம? தேவர் முகமும் அஷ்டகோணல் ஆகிறது. பூசாரி முதல் சங்கிலி முனியன் வரை சகலரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்த்து கொள்கின்றனர். கருப்பா, கருணை செய்யப்பா, அந்த பொண்ணை தண்டிச்சிடாத. பூசாரி அண்ணாந்து உடனடியாக பிரார்த்தனை செய்ய தொடங்க நந்தா அடுத்த தேவர் காதில் விழும்படியாக சொன்னது அனைவரையுமே ஒரு குத்து குத்தியது. எத்தனையோ காதல் சிக்கலை நான் பார்த்துருக்கேன் ரத்னா, ஆனா உன் காதல் சிக்கல் மாதிரி ஒரு புதிரை நான் பார்த்ததே இல்லை. என்ன டாக்டர் சார் சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரியாதா மிஸ்டர் தேவர், அரவிந்த் ரத்னாவை உயிருக்கு உயிராக எனக்கு தெரிஞ்சு 4 வருஷமாக காதலிக்கிறான். கல்யாணம் பண்ணிக்க சொல்லி கேட்டப்ப தான் இந்த சிக்கலெல்லாம் தெரிய வந்தது. ஒன்று மட்டும் உறுதி தேவர், அரவிந்த் கருப்பசாமி கையால் செத்தாலும் சாவான், ஆனால் தன் காதலில் மட்டும் பின்வாங்க மாட்டான். அவன் மன உறுதி தான் கத்தி குத்து பட்டும் வேகமாக எழுந்திருக்க செஞ்சது. பலவீனமான நிலையிலையும் இரத்த தானம் செய்ய வச்சுது. நந்தாவின் பேச்சு அடுத்த பிரளயத்துக்கு அவர்களை இட்டு செல்கிறது. தாயி, டாக்டர் சொல்கிறதெல்லாம்? தேவர் பதறியபடி ரத்னாவை பார்க்க அவளிடம் ஆமோதிக்கும் மௌனம். தேவரே, இங்கே நீ 1 நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, கிளம்புங்க. அந்த பொண்ணு அந்த தம்பியோட போய் கருப்பு கோபத்துக்கு அதையும் சேர்த்து பலி வாங்கிட போகுது. பூசாரி நடுவில் புகுந்து கத்தரிக்க ரத்னா நெஞ்சை கையில் பிடித்து கொள்கிறாள். அவர்கள் வேகமாக கிளம்ப நந்தாவை கலக்கத்தோடு ஏறிடுகிறாள் ரத்னா. கண் பார்வையே இப்படியா எல்லார் முன்னாடி விஷயத்தை போட்டு உடைப்பது என்று கேட்காமல் கேட்கிறது. வெள்ளிக்கு மயக்கமே வரப்பார்த்தது. ஆனால் நந்தா தீர்க்கமாக பேசுகிறார். காரணமாகத்தான் சொன்னேன் ரத்னா, உனக்கு உத்தரவு தர மறுத்த சாமி அரவிந்துக்கு உத்தரவு தந்த கதை உனக்கு தெரியுமா? பீடிகையும் போடுகிறார். அரவிந்த் கத்தி குத்துப்பட்டு காயம் சரியாக ஆறாத கண்டிஷனில் போன வாரம் உங்கள் ஊருக்கு போய் யாருக்கும் தெரியாமல் அந்த கருப்பசாமி கோவிலுக்கும் போயிருக்கான். போன இடத்துல மயங்கி விழுந்துட்டானா? அப்போ ஒரு பெரிய மீசை வச்ச நபர் வந்து பார்த்து வயிற்று காயத்துக்கும் மருந்து போட்டிருக்கான். கேட்டதுக்கு நான் நாட்டு வைத்தியன்னு சொல்லியிருக்கான். அந்த நபரோட பர்சனாலிட்டி முன்னால் எனக்கு பேச்சே வரலன்னு அரவிந்த் என்கிட்ட சொன்னப்போ எனக்கு ஒரே ஆச்சரியமாக போச்சு. அது மட்டும் இல்லை, துளிக்கூட வயிற்று பாகத்தில் வலியும் இல்லாத ஒரு பரவச உணர்வு ஏற்பட்டதாகவும் சொன்னான். அந்த நபர் உடம்புல கும்முன்னு சந்தனவாசை கூட அடிச்சிச்சான். அந்த நபரே கையை பிடிச்சி கூட்டிக்கிட்டு போய் பூக்கட்டி போட்டு எடுக்கவும் சொல்லியிருக்கான். 1 முறை அல்ல 2 முறை அல்ல 3 முறை. 3 முறையும் நல்ல உத்தரவே வந்திருக்கு. உத்தரவு தந்ததோட வயிற்று கத்தி குத்துக்கு ஒரு டாக்டருக்கே மருந்தும் தந்த அந்த நபர் யாரோ எனக்கு தெரியாது. ஆனால் பியூர்லி இட் இஸ் மிராக்குலஸ். ஹெல்த் கண்டிஷன் நல்லா இருந்ததால தான் பிளட் டொனேட் பண்ண நான் பர்மிட் பண்ணேன். இல்லைனா அரவிந்தால் ராஜேந்திரனுக்கு ரத்தம் கொடுக்க முடியுமா? யோசிச்சு பார்த்தியா, உன் வரையில் உத்தரவு தராத கருப்பசாமி அரவிந்துக்கு மட்டும் ஏன் தந்தது? ஒருவேளை ஓம் விஷயத்தில் அது மனசு மாறிடுச்சா? நந்தாவின் விளக்கம் நிஜமா? ரத்னா அதை நம்பாத தினசில் அவரை பார்ப்பதை அவராலும் உணர முடிகிறது. லுக், என் வயசுக்கு நான் பொய் பேசணுங்கிற அவசியம் இல்லை. அரவிந்த் சொன்னதை தான் சொன்னேன். ஓரளவு உங்கள் குடும்ப கதை எனக்கு தெரியும், அதை வச்சு சொல்கிறேன். சாமி பேரால் யாரோ தப்பு பண்ணுறாங்க, அது மட்டும் உறுதி. ரத்னா அந்த கருத்தின் எதிரொலியை வெள்ளியின் முகத்தில் தேடுகிறாள்.
வெள்ளி முழுவதுமாய் மயங்கி விட்டிருந்தாள். விட்டுவிடு கருப்பா அத்தியாயம் 30 கேட்க தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.